வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி புடலங்காய் பாசி பருப்பு கூட்டு பண்ண போகிறோம். சூடான சாதத்தில் விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கூட்டையை நீங்கள் கொஞ்சம் திக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா ரசம் காரக்குழம்பெல்லாம் சாப்பிடும்போது சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கால் கிலோ புடலங்காவை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 50 கிராம் பாசிப்பருப்பை கழுவிட்டு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பாசிப்பருப்பை ஊற வச்சும் வேக வச்சுக்கலாம், ஊற வைக்காமையும் வேக வச்சுக்கலாம். ஊற வச்சோம்னா பாசிப்பருப்பு வேகமாக வெந்துடும். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பை இந்த பேனில் சேர்த்துட்டு அது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், முங்குற அளவுக்கு தண்ணி. இந்த பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். பாசிப்பருப்பை நான் ஊற வச்சதுனால இந்த அளவு தண்ணி சேர்த்து வேக வைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஊற வைக்கலைன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வேக வைக்கணும். இந்த மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 1 டீஸ்பூன் பச்சரிசி, 1 டீஸ்பூன் சீரகம், இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பருப்பு நல்லா சாஃப்டாக மசிற மாதிரி வெந்துருச்சு. இந்த மாதிரி மசிற அளவுக்கு வேக வச்சுக்கணும். இப்போ இந்த பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து புடலங்காயை வேக வச்சுக்கலாம். கட் பண்ண புடலங்காயை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூட 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு, காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த புடலங்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். மூடி வச்சிடலாம். இடையில திறந்து பார்த்து காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது கூட வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துட்டு அரைச்ச தேங்காய் உளுதையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ கூட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 5 to 6 நிமிஷம் வேகட்டும். சிம்லேயே வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இனி இதுக்கு தாளிப்பு போடணும். கூட்டு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் சாதத்தில் விட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம், கறிவேப்பிலை, 1 கட் பண்ண காஞ்ச மிளகாய், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் கூட்டு நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த தாளிப்பை இந்த கூட்டில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான, ஈஸியாக பண்ணக்கூடிய புடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.